மிக முக்கிய கிரக பயிற்சி நிகழும் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது மே மாதத்தை விடவும் வரவிருக்கும் ஜூன் மாதம் சற்று சவால் நிறைந்ததாக இருக்கலாம் ஜூன் மாதத்தில் நடக்க உள்ள சில கிரக பயிற்சி மற்றும் கிரக அமைப்பின் காரணமாக கொரோனாவால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தாண்டி சில இயற்கை பேரிடரை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் மறுபுறம் சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் இந்த கொரோனா ஜூன் மாதத்தில் குறைந்து உயிரிழப்புகள் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கிரகங்கள் ஜூன் மாதத்தில் எப்படி மாறுகிறது என்று பார்க்கலாம் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாற்றத்தை சந்திக்க இருக்கிறார்கள் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் கடக ராசிக்கும் அதன் பின்னர் ஜூன் மூன்றாம் தேதி புதன் பகவான் ரிஷபராசிக்கு பக்ர பயிற்சியாகின்றார் ஆகின்றார் அதே போல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஜூன் இரண்டாம் தேதி கடகத்தில் செவ்வாய் பயிற்சியாவதால் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறது எப்போதும் மாறிவரும் காலநிலையால் மக்கள் கலங்கக்கூடும் இந்த நேரத்தில் எதிரி நாடுகள் எல்லையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் முதலாளிகள் வாழ்க்கையில் பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் பக்ர பயிற்சி கிரகங்களில் புதனும் ஒன்று பக்கரகதியாக மிதுனம் மற்றும் ரிஷபத்திற்கு செல்லும் புதனால் பொருளாதார ரீதியாக இந்தியா சில சாதகமான பலன்களை பெற முடியும் நிதி நெருக்கடியை போக்க அரசாங்கம் புதிய திட்டங்களை உருவாக்குவார்கள் வணிகத்தில் ஓரளவு நல்ல முன்னேற்றமும் மாற்றத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்புகள் உள்ளது ஜூன் பதினைந்தில் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் சூரியன் பயணிக்கின்றார் இதன் காரணமாக புதன் பலம் கொண்டவர்களுக்கு பேச்சில் தெளிவு ஏற்படலாம் வீடு மனை வாங்குதல் மற்றும் செல்வம் அதிகரிக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வணிகங்கள் அதிகரிக்கலாம் இந்த நேரம் மாணவர்களுக்கு ஏற்ற காலம் என்றே கூறலாம் கும்ப ராசியில் அதிசாரமாக இருக்கும் குரு பகவானால் தனி மனிதருக்கும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சாதகமானதாக இருக்காது எதிர்பாராத சில சவால்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிலிருந்து வெளிவர சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் மக்கள் தங்கள் உடல்நிலையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் குருவின் அதிசார பயிற்சியில் மற்றும் நேரங்களில் அரசாங்கம் சரியான முடிவை எடுத்தால் நிலைமையை சரிசெய்ய முடியும் இல்லையெனில் கொரோனா தொற்று நோய் மேலும் பரவக்கூடும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதுனத்திலும் அதன் பின்னர் கடகத்திற்கு மாறும் சுக்கிரனால் நாட்டின் பல பகுதிகளில் அதிக கனமழை பெய்யலாம் வெள்ளம் ஏற்படும் இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களின் இயக்கம் உலகளவில் சில சலசலப்பை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஆசியா கண்டத்தின் பல நாடுகளில் கனமழை மற்றும் புயல்களால் சாதாரண வாழ்க்கை பாதிப்புடைய வாய்ப்புகள் உள்ளது எல்லை மோதல்கள் மாதத்தின் இரண்டு வாரங்கள் இருக்கும் குருவின் நிலையினால் சில நாடுகளுக்கு அது நல்லதாகவும் இருக்கலாம் பல நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆர்வம் காட்டுவார்கள் இந்த கிரக நிலைகளின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்று பார்க்கலாம் அன்பான ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் கொடுக்கும் என்று பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிலும் வெற்றி புதிதாக எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நிலுவையில் இருந்து வந்த கடன் தொகைகள் வசூலாகும் வாய்ப்பும் உள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கவனச்சிதரடு ஏற்படும் என்பதால் கூடுமானவரை வரை பணியில் கவனமுடன் இருப்பது நல்லது உங்கள் திறமைக்கு உரிய ஊதியம் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றும் எண்ணம் மேலோங்கி காணப்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்த நீங்கள் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவு கூடுமானவரை அனுசரித்து செல்வது நல்லது முன்கோபத்தை குறைத்து அதிக பணிகள் காரணமாக நீங்கள் உத்தியோகம் அல்லது உங்களின் தொழிலிற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள் இதனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பம் உறவு போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்காத நிலை இருக்கும் மேலும் முடியாத காரணங்களால் குடும்ப அங்கத்தினர்களை விட்டு பிரிந்திருக்கவும் நேரிடலாம் இதனால் குடும்பத்தினர் ஏமாற்றமான மனநிலையை சந்திப்பார்கள் இந்த குடும்ப ஒற்றுமையை பாதிக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நீங்கள் பல புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் பொருளாதார நிலையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உங்கள் மனதில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆரோக்கியமான மனமே ஆரோக்கியமான உடலுக்கு மூல காரணம் என்பதால் உங்கள் மனதை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் மனதில் ஏற்படும் சோர்வு காரணமாக உங்கள் ஆரோக்கியம் பாதிக்காமல் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரைகளை பின்பற்றுவதன் மூலம் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை காதல் வாழ்வில் ஏற்ற இறக்கமே இருக்கும் இது உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏமாற்றத்தை அளிக்கலாம் எனவே நீங்கள் சில குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் விட்டுக் கொடுத்தார் கெட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் கணவன் மனைவி உறவு நல்லுறவாக இருக்கும் திருமண உறவினால் இணக்கத்திற்காக குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை கடன்பட்டார் நெஞ்சம் கலங்கினார் போல என்பதற்கு ஏற்ப கடந்த காலத்தில் நீங்கள் பிறரிடம் வாங்கிய கடன் அல்லது பிறருக்கு கொடுத்த கடன் சம்பந்தமாக இந்த மாதம் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் நீங்கள் செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வர நினைப்பீர்கள் இருப்பினும் அனாவசியமான செலவுகளை தவிர்த்தால் மட்டுமே அதனை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் எதிர்பாராத மற்றும் தேவையற்ற செலவுகள் காரணமாக சேமிக்க இயலாத நிலை உருவாகும் பொருத்தார் என்பதனை கருத்தில் கொண்டு இந்த மாதம் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் நிதிநிலையில் முன்னேற்றம் காண்பதற்கு புதன் பகவானை பூஜை செய்து வாருங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறந்த பலன்கள் கிடைக்கும் நீங்கள் உற்சாகமான மனநிலையுடன் பணியாற்றுவீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் பணியில் உங்கள் உங்கள் மற்றும் திறமை வெளிப்படும் பணியிடத்தில் எதிரிகளை கண்டு துவள மாட்டீர்கள் உங்கள் தகவல் தொடர்பு திறனை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள் சில சமயங்களில் உங்கள் உற்சாகம் குறையும் இருப்பினும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பணியிடத்து சூழல் உங்கள் மனதிற்கு அமைதியை அளிக்கும் உங்கள் படைப்பு திறன் மற்றும் கடின உடைப்பிற்கான அங்கீகாரம் இந்த மாதம் கிடைக்கலாம் தொழில் துறையை பொறுத்தவரை இந்த மாதம் மந்தமாகவே இருக்கும் கடின முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி உண்டாகும் அதே சமயத்தில் சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் புதிய முதலீடுகள் மூலம் நீங்கள் சில நஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் எனவே நிபுணர்களின் ஆலோசனைகளை மேற்கொண்டு செயல்படுவது நன்மை அளிக்கும் குறிப்பாக வெளிநாட்டு தொழில் விவகாரங்களில் கவனத்தோடு இருக்க வேண்டும் படைப்புத்துறை சார்ந்த தொழில் மேற்கொள்பவர்கள் சிறந்த வெற்றிகளை காண்பார்கள் தொழில் சம்பந்தமான கடன்கள் எளிதில் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்க இது உகந்த நேரம் என்று கூற முடியாது தொழில் வல்லுநர்களுக்கு உங்கள் செயல்திறன் பிறர் பாராட்டும் வகையில் இருக்கும் உங்கள் பணியாற்றும் திறன் பிறருக்கு எடுத்துக்காட்டாக விலக உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்தி நீங்கள் மிகவும் பக்குவமான மனதுடன் செயல்படுவீர்கள் நீங்கள் ஊடகத்துறை மற்றும் பொழுதுபோக்கு துறையில் பணிபுரிபவர் என்றால் சிறப்பாக செயல்படுவீர்கள் நீங்கள் பெயரும் புகழையும் பெறுவதற்கு இது உகந்த நேரம் என்றே கூறலாம் உங்கள் தன்னம்பிக்கை உங்களை வழிநடத்தும் கோபம் மற்றும் பயத்தை நீங்கள் செயல்பட வேண்டும் ஆரோக்கியத்தை அதிக பணிகள் காரணமாக ஏற்படும் பாதிக்கும் என்பதால் பணியிலும் கவனத்தோடு மனதில் முடிந்தவரை அமைதியை வளர்த்து கொள்ளுங்கள் பொறுமையுடன் செயல்படுங்கள் எண்ணெயில் வருத்த பொறித்த பண்டங்களையும் காரமான உணவு வகைகளையும் தவிர்த்து விடுவது நல்லது மூச்சு பயிற்சி தியானம் செய்து வர நேர்மறை சக்திகளையும் பெற முடியும் பெண்களுக்கு இம்மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் விரயங்கள் ஏற்படலாம் இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இனிமை தரும் விதத்தில் அமையலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது கணவன் மனைவிக்குள் கனிவும் பாசமும் அதிகரிக்கும் உடன் பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் தாய்வழி ஆதரவு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட இடத்தில் இடமாறுதலும் ஊதிய உயர்வும் கிடைக்கலாம் மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக கல்வி பயில்வார்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு மந்த நிலையில் இருந்து வந்தவர்கள் மீண்டு வருவார்கள் கல்வி உதவித்தொகை எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்கள் தங்கள் எண்ணங்கள் நிறைவேற காண்பார்கள் மாணவர்கள் செயல்படுவார்கள் கடின உழைப்பும் அறிவு கூர்மையையும் கொண்டு செயல்பட்டால் தங்கள் லட்சியங்களை எளிதாக அடைய முடியும் கல்வியில் முன்னேற்றம் பெறுவதற்கு சனி பகவானை பூஜை செய்து வாருங்கள் விவசாயிகளுக்கு பூமிகாரகனான செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான இல்லை ஆதலால் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும் அதற்கு ஏற்ற வரவு கிடைப்பது சற்று இருக்கும் வசதிகளுக்கு கூட நீங்கள் போராட வேண்டிய சூழல் உருவாகும் அரசாங்கத்தால் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்ச நேயருக்கு ஸ்ரீ ராமஜெயம் எழுதி வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் விலகிவிடும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது உங்களால் முடிந்தால் திருமணத்திற்கும் உதவி செய்யுங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய மாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்